அன்பான கதிரவன் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன். இன்றைக்கி பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட்ஸ். முகத்தில் அங்கங்கே ஒரு ஒரு டிஸ்கலர்ட் டோன் இருக்கிறது, அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கிறது, இதுக்கு என்ன பண்ணுறது, இது எதனால் வருது அப்படின்னு ஒன்றும் புரியாமல் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம். இந்த பிக்மெண்டேஷன் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு, ப்ரெக்னன்சி டைமில் அண்ட் வந்து போஸ்ட்மெனோபாசல் அண்டர்கோ பண்ணிட்டுருக்கவங்களுக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸால் போஸ்ட்மெனோபாசல் இருக்கிறவங்களுக்கு அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பிக்மெண்டேஷன் வரும். அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு மீடியம் ஸ்கின் டோன், ப்ரௌன் ஸ்கின் ஆர் டார்க் ஸ்கின் ஆர் மோர் ப்ரோன் டு பிக்மெண்டேஷன். ஏன்னா அவங்களுக்கு வந்து மெலனின் தான் நம்மளுக்கு கலர் கொடுக்குது நம்மளோட ஹேருக்கும் ஸ்கின்க்கும். ஸோ அதிகமான மெலனின் இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப ஈஸிலி ப்ரோன் டு கெட் பிக்மெண்டட். ஸோ ஃபேர் காம்ப்ளெக்ஷன் இருக்கவங்களுக்கு பிக்மெண்ட் ஆகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஆகும், பட் தேர் லெஸ் ப்ரோன் டு த பிக்மெண்டேஷன். கலர் காசிங் ஏஜென்ட் அவங்களோட ஸ்கின்ல அவ்வளவா இல்லாததுனால அவங்களுக்கு பிக்மெண்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஸோ எப்படி நம்ம வந்து இதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அது சில பேருக்கு ரிசல்ட் கொடுக்கும், சில பேருக்கு ரிசல்ட் கொடுக்காது. ஏன் அந்த மாதிரி நடக்குது சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட அவுட்டர் லேயர், நம்ம மேல்புறத்தில் நம்ம பார்க்குற நம்மளோட தோல் வந்து எபிடர்மிஸ். எபிடர்மிஸில் பிக்மெண்டேஷன் இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணுற லோஷன்ஸ், க்ரீம்ஸ், ஜெல், சீரம் இது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும். ஒரு சில பேருக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் எந்த ரிசல்ட்டுமே கொடுத்துருக்காது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட அடுத்த லேயர், டெர்மிஸ்ன்ற அடுத்த லெவல் ஆஃப் லேயருக்கு இந்த பிக்மெண்டேஷன் போயிருக்கலாம். அந்த அடுத்த லேயர்லேயும் பிக்மெண்ட் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம வெளிப்புறமாக மேலே இருக்கிற நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஸ்கின்னில் நம்ம போடுற எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் நம்மளுக்கு பெரிய அளவில் ரிசல்ட் கொடுக்காது. அதனால தான் நிறைய பேருக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன், எவ்வளோ சீரம்ஸ் போடுறேன் ஆனாலும் என்னோடய பிக்மெண்டேஷன் சரியாக ஆகலை, இந்த டார்க் ஸ்பாட் சரியாகலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல் லேயர் கிடையாது, உள்ள அதுக்கு அடுத்த லேயரில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்ஸ், ஒரு சில விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் அண்டர்கோ பண்ணணும். அதுக்கு அவங்க ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டை தான் அணுகணும். இல்லை நமக்கு மேல்புறமாக தான் பிக்மெண்டேஷன் இருக்குது, ரொம்ப மைல்டாக தான் இப்போ வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு என்ன ட்ரை பண்ணலாம்னா வீட்லேயே நம்ம செய்யக்கூடிய சில பொருட்களை வச்சு, நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே பிக்மெண்டேஷனில் ஒரு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். நம்ம முதல்ல நம்மளோட ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ண போகிறோம். இப்போது கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னாக்கா நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, இது நேச்சுரலாகவே இதுக்கு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால பிக்மெண்டேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதோட ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணிவிட்டு அது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி தயாரிச்சுட்டு அது கூட ரா மில்க், கொதிக்க வைக்காத காய்ச்சாத பாலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அதை எடுத்து ஒரு காட்டனில் எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணினீங்கன்னாவே நம்மளுடைய போர்ஸில் இருக்கிற பேசிக்காக இருக்கிற சில அழுக்குகள், டெட் ஸ்கின், அந்த டர்ட் எல்லாம் வரதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம கிளென்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்தபடியாக ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்மளுக்கு பொட்டேட்டோ பேஸ்ட் வேணும் அண்ட் கொஞ்சம் அரிசி மாவு, எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் ஃப்ளோர் அண்ட் கொஞ்சம் ரோஸ் வாட்டர், இது மூணையும் கலந்து உங்கள் ஸ்கின்ல அப்வர்ட்ஸ் டைரெக்ஷனில் ரவுண்டிங் மசாஜ் ஒரு 2 to 3 minutes கொடுங்க. 2 to 3 minutes கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, அப்படியே விட்டுட்டு இங்கே வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்க்ரப்பும் முடிஞ்சிடுச்சு. அடுத்தபடியாக லாஸ்ட் ஸ்டெப் நம்ம மாஸ்க் போட போகிறோம். அடுத்தபடியாக நம்ம இப்போ மாஸ்க் போட போகிறோம். இந்த மாஸ்கில் பொட்டேட்டோ பேஸ்ட் ஒரு 2 tablespoons அண்ட் 2 tablespoons ஆஃப் அலோவேரா ஜெல், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் ஒரு 5 நிமிஷம் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப இதமாக, ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் ரொம்ப பொறுமையாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு பண்ணிவிட்டு இது ஒரு 15 minutes அப்படியே விட்டுடுங்க. அப்படியே விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு விட்டமின் சி சீரம் எடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காதீங்க, விட்டமின் சி சீரம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டோன்ட் கோ அண்டர் த சன், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை நைட் டைம்லேயே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெமெடியை நீங்கள் அட்லீஸ்ட் வீக்லி 2x ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4-5 யூஸ்லேயே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அண்ட் பிக்மெண்டேஷனுன்றது நிறைய டைரக்ட் சன் எக்ஸ்போஜரில் நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகி வரக்கூடிய
விஷயம்ன்றதுனால நம்ம போட்ட உடனே நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது. எதையுமே நம்ம கன்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி சத்தான ஆகாரங்கள் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் 8 ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட உள்ளாந்த அழகோட பிரதிபலிப்பு தான் நம்மளோட வெளிப்புற அழகு. ஸோ நம்ம நல்ல ஆகாரத்தை எடுத்துக்கிட்டு நல்ல தூக்கத்தை நம்ம கொடுத்தோம் நம்ம உடம்புக்கு அப்படின்னாக்கா, நம்மளோட உடலும் மனசும் ஆரோக்கியமாக வச்சுருந்தோம்னா நம்ம பண்ணுற எந்த ஒரு விஷயமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.